ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாவின் சமையல். இன்னைக்கு சிம்பிளாக ஒரு கிரேப் ஜூஸ் பண்ணலாமா? இல்லை, சும்மா கொஞ்சோண்டு கிரேப்ஸ் எடுத்துருக்கேங்க, ரெண்டு சின்ன கப் பண்ணுற அளவுக்கு. கொஞ்சமாக வாட்டர் போட்டுக்கிறேன். இந்த கிரேப் ஜூஸில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குதுங்க. இது ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உள்ளது. அதனால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபுட்டு. இதில் வந்து காப்பர் இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, கே இருக்குது. இதில் வந்து நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நம்ம பாடிக்கு வந்து ஃபைட்டிங் பவர் கொடுக்கும். இது வந்து கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும், அப்புறம் டயபெட்டிஸை லோவர் பண்ணும், பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது, மெமரி, அட்டென்ஷன் அண்டு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டு மூடு இருந்தால் நம்மளுடைய மூட கூட சரி பண்ணோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்பப்படுகிறது. நம்மளுடைய போனு கூட ரொம்ப நல்லது. இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு நியூட்ரிஷன் நிறைஞ்ச இந்த ஃப்ரூட்டை நம்ம வந்து நிச்சயமாக சாப்பிட்ணுன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து இந்த ரெட் கிரேப்ஸு, க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு மூணு வருது இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்து பிளாக் கிரேப்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு பிளாக் கிரேப்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, நான் வாங்கினது வந்து கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தது, அதனால் இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் வந்து நம்ம ரெகுலர் சுகரும் போட்டுக்கலாம், வெல்லமும் போட்டுக்கலாம், ஹனியும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஹனி போட்டுக்கிறேன். கிரேப்ஸ் வந்து இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது போட வேண்டாம். அவ்வளோதாங்க, இது வந்து நான் இந்த ஸ்கின்னை வந்து வேண்டான்னு எடுத்துட்டேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், அப்படியேவும் விட்டுடலாம். அது வாயில் கொஞ்சம் ஸ்கின் வரும், அதுக்காக நான் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. முடிகிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸில் வந்து சர்க்கரையோ மற்ற அடிட்டிவோ ஆட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு வந்து அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். நேச்சுரலாகவே நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இது வந்து புளிப்பாக இருக்கவே நான் இன்றைக்கி ஹனி போட்டேன், இல்லைன்னா அப்படியே தான் பண்ணியிருப்பேன். நீங்களும் ஸ்வீட்டாக கிரேப்ஸ் இருந்தால் ஹனி போடுறதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிளெயினாகவே சும்மா ஜூஸ் பண்ணியோ இல்லை சும்மாவே ஸ்நாக்காகவோ சாப்பிட்டு இதோடைய பெனிஃபிட் அனுபவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கொடுத்துருங்க, வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னொன்று இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.